வணக்கம். ஈஸி குக்கிங் வித் ஜெய்சியில் நம்ம இன்றைக்கி பாசி பயிர் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் அரை கப் பாசி பயிர் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை கையெடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது எல்லா சைடும் நல்லா ஒன்று போல் ரோஸ்ட் ஆகி வரும். ரெடியானதும் அது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதை பவுடராக மாற்றுங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக மாற்ற வேண்டாம். அது ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள், தேவையான அளவு நெய். நெய் அப்பப்பும் தேவைக்கு எடுத்து ஊற்றிக்கலாம், மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. ஜாகிரி சிரப்பு ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தது, அது லைட்டாக சூடு பண்ணி அது கூட ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, வால்நட்டு, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்ததும் அதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். என்ன சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்மளோட சுவையான ஆரோக்கியமான பாசி பயிர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.